முதலாவது கேள்வி இந்தியாவினுடைய புதிய தலைமை தேர்தல் ஆணையராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் ராஜீவ் குமார் அபூர்வா ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்தியாவினுடைய புதிய தலைமை தேர்தல் ஆணையராக சுஷில் சந்த்ரா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் சுனில் அரோரா அண்மையில் பதவிக்காலம் முடிவடைந்து புதிதாக சுஷில் சந்திரா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு மற்றொரு தேர்தல் ஆணையர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தில் தலைமை தேர்தல் ஆணையராக சுஷில் சந்திரா அவர்கள் இருக்காங்க அதே போல் மற்ற இரண்டு தேர்தல் ஆணையர்களில் ஒருவர் ராஜீவ்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு தேர்தல் ஆணையர் புதிதாக விரைவில் நியமிக்கப்படுவார்கள் எலெக்ஷன்ஸ் இது குறித்து இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி பதினைந்தானது குறிப்பிடுகின்றது இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி பதினைந்து எலெக்ஷன் குறித்து குறிப்பிடுகின்றது ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் குறித்து குறிப்பிடுகின்றது இரண்டாவது கேள்வி தென்மண்டல பசுமை தீர்ப்பாய உறுப்பினராக பொறுப்பேற்பு கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்மண்டலம் பசுமை தீர்ப்பாய உறுப்பினராக பொறுப்பேற்று கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கிரிஜா வைத்தியநாதன் சத்தியகோபால் சத்யநாராயணா ராஜீவ்குமார் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷ்னல் கிரீன் ட்ரிபூனல் இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிறது இதனுடைய தென்மண்டலம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறது அதன்படி தென்மண்டல பசுமை தீர்ப்பாய உறுப்பினராக பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற தமிழக செயலர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டாங்க ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் குறித்த இதில் பார்த்தீங்கன்னா ஐந்து வருட பணி அனுபவம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் அவர் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததன் காரணமாக அவருடைய நியமனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றமானது தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து பார்த்தீங்கன்னா சத்தியகோபால் அவர்கள் கூடுதல் பொறுப்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாய உறுப்பினராக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார் சத்தியகோபால் அவர் பார்த்திங்கன்னா இது கூடுதல் பொறுப்பாக தான் தென்மண்டல பசுமை தீர்ப்பாய உறுப்பினராக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார் மூன்றாவது கேள்வி எந்த வெளிநாட்டு தடுப்பூசியை அவசரகால அடிப்படையில் இந்தியாவில் பயன்படுத்துவதற்கு இந்திய மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஸ்புட்னிக் வி பயோஎன்டெக் சினோஃபார்ம் சினோவேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த வெளிநாட்டு தடுப்பூசியை அவசர கால அடிப்படையில் இந்தியாவில் பயன்படுத்துவதற்கு இந்திய மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யா தயாரித்த ஸ்புட்னிக் பி அப்படிங்கிற இந்த கரோனா தடுப்பூசிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்திய மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு இயக்குநரகமானது அனுமதி அளித்திருக்கிறது அதாவது அவசர கால அடிப்படையில் அனுமதி அளித்திருக்கிறது த பயோஎன்டெக் இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஃபைசர் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய கரோனா தடுப்பூசி சினோஃபார்ம் சினோவாக் இது இரண்டுமே பார்த்திங்கன்னா சைனா தயாரிக்கக்கூடிய கரோனா தடுப்பூசி இந்த சினோஃபார்ம் சினோவாக் இதனுடைய செயல்திறன் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்கு சதவீதம் மட்டுமே இருப்பதாக சைனாவை ஒட்டு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஃபைசர் தயாரிக்கக்கூடிய கரோனா தடுப்பூசியினுடைய செயல்திறன் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான்காவது கேள்வி ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை இந்தியாவில் பரிசோதிப்பதற்கும் அதே போல் விநியோகிப்பதற்குமான உரிமையை எந்த நிறுவனமானது பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாரத் பயோடெக் சீரம் நிறுவனம் டாக்டர் ரெட்டிஸ் சைடஸ் கேடிலா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்புட்னிக் வி ரஷ்ய கரோனா தடுப்பூசியை இந்தியாவில் பரிசோதிப்பதற்கும் விநியோகிப்பதற்குமான உரிமையை டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனமானது பெற்றிருக்கிறது ஹைதராபாத்தைச் சேர்ந்த டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனமானது பெற்றிருக்கிறது அதாவது பாரத் பயோடெக் நிறுவனம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிறது இந்திய நிறுவனம் இதுதான் பார்த்தீங்கன்னா கோவேக்சின் கரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்த நிறுவனம் பாரத் பயோடெக் நிறுவனம் சீரம் நிறுவனம் இது பார்த்தீங்கன்னா புனேவில் இருக்கிறது இது பார்த்திங்கன்னா கோவிஷீல்டு கரோனா தடுப்பூசியை உங்களுக்கு இந்தியாவில் தயாரிக்கிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்திராஜெனக்கா நிறுவனமும் இணைந்து தயாரித்த கோவிஷீல்டு கரோனா தடுப்பூசியை இந்தியாவில் தயாரித்து வழங்குகிறது சீர நிறுவனம் இது பார்த்தீங்கன்னா புனேவில் இருக்கின்றது பாரத் பயோடெக் நிறுவனம் இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிறது அதை தயாரிக்கக்கூடிய கரோனா தடுப்பூசி கோவேக்சின் ஸ்புட்னிக் வி ரஷ்ய தடுப்பூசியை டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனமானது தயாரிப்பதற்கான உரிமையை பெற்றிருக்கிறது சைடஸ் கேடிலா இதுவும் பார்த்திங்கன்னா இந்திய நிறுவனம் இதுவும் பார்த்தீங்கன்னா கரோனா தடுப்பூசி பல்வேறு கட்ட பரிசோதனை நிலையில் இருக்கிறது இந்த சைடஸ் கேடிலா நிறுவனம் தயாரிக்கக்கூடிய தடுப்பூசியானது ஐந்தாவது கேள்வி அண்மையில் காலமான பாகிஸ்தான் மனித உரிமை ஆர்வலர் ஐஏ ரகுமான் அவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிறந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அண்மையில் வயது மூப்பின் காரணமாக காலமான பாகிஸ்தான் மனித உரிமை ஆர்வலர் ஐஏ ரகுமான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினர் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் மீதான மனித உரிமை மீறல்களை இவர் பாதுகாத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறாவது கேள்வி இலங்கைக்கு எந்த நாடானது ரூபாய் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கடனுதவி அளித்திருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா சீனா ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா சீனாவானது ரூபாய் இந்திய மதிப்பில் ரூபாய் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி கடனுதவியானது அளித்திருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இலங்கையானது சீனாவுக்கு கொடுக்க வேண்டிய கடனை அதாவது ஏற்கனவே வாங்கிய கடனை கொடுக்காத காரணத்தினால் பாத்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அம்பன் தோட்டா அப்படிங்கிற துறைமுகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது வருடம் சீனாவுக்கு குத்தகைக்கு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாத காரணத்தினால் பாத்தீங்கன்னா அம்பன் தோட்டா அப்படிங்கிற துறைமுகத்தை தொண்ணூத்தொம்பது ஆண்டுகளுக்கு சீனாவிற்கு குத்தகைக்கு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது ஏழாவது கேள்வி மியான்மரில் நடைபெறக்கூடிய இராணுவ ஆட்சியை தங்களுடைய சுயநலத்திற்காக ஆதரிப்பதாக எந்த நாடுகளை ஐரோப்பிய யூனியனானது குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ரஷ்யாம் சீனா ரஷ்யா மற்றும் சீனா ரஷ்யா மற்றும் அமெரிக்கா அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மியான்மரில் பார்த்தீங்கன்னா அண்மையில் இந்த ஜனநாயக முறைப்படியான அரசை கவிழ்த்துவிட்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு இந்த இராணுவ ஆட்சியை தங்களுடைய சுயநலத்திற்காக ஆதரிப்பதாக ஐரோப்பிய யூனியனானது ரஷ்யாவையும் சீனாவையும் குறிப்பிட்டிருக்கிறது ரஷ்யா சீனா இரண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிச நாடுகள் இந்த இரண்டு நாடுகளும் உங்களுக்கு இந்த இராணுவ ஆட்சியை தங்களுடைய சுயநலத்திற்காக ஆதரிப்பதாக ஐரோப்பிய யூனியனானது குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த ராணுவ ஆட்சி கழிப்பு குறித்து ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த நாடுகள் தடுத்து விடுகின்றன ஐரோப்பிய யூனியனது குற்றம் சுமத்தி இருக்கிறது எட்டாவது கேள்வி நடான்ஸ் அணுசக்தி மையம் இருளில் மூழ்கியதற்கு எந்த நாட்டினுடைய நாச வேலை காரணம் என்று ஈரான் நாடானது தெரிவித்திருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் அமெரிக்கா இஸ்ரேல் துருக்கி ஏமன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நடான்ஸ் சக்தி மையம் இருளில் மூழ்கியதற்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டினுடைய நாச வேலை தான் காரணம் அப்படின்னு ஈரானது குற்றம் சுமத்தி இருக்கிறது அதாவது இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் அதனுடைய வேலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஈரான் அரசானது தெரிவித்திருக்கிறது அதாவது இந்த நடான்ஸ் அணுசக்தி மையம் இது பார்த்தீங்கன்னா டெஹரானிலிருந்து தெற்கே ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானிலிருந்து உங்களுக்கு இருநூறு கிலோமீட்டர் தெற்கே பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதல் நடத்தினாலும் பாதிக்கப்படாத வகையில் இந்த நடான்ஸ் அணுசக்தி மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே தான் பார்த்திங்கன்னா அண்மையில் ஐஆர் நயன் அப்படிங்கிற புதிய கருவியைக் கொண்டு ஐம்பது மடங்கு வேகத்தில் யுரேனியத்தை புதுப்பிக்கக்கூடிய அதாவது செறிவூட்டக்கூடிய பணியை ஏப்ரல் பத்தாம் தேதி ஈரான் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அங்கு மின்தடை ஏற்பட்டு இருளில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய நாச வேலைதான் காரணம் அப்படின்னு ஈரானது தெரிவித்திருக்கின்றது ஒன்பதாவது கேள்வி கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு வெளிநாட்டு பறவைகள் வலசை வந்திருக்கின்றன இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தூத்துக்குடி திருநெல்வேலி திருவள்ளூர் ஈரோடு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்றது பத்தாவது கேள்வி சா சாந்தியர் அக்ரசேனா அப்படிங்கிற பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சியானது எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க சாந்திர் அக்ரசேனா இது தமிழில் பார்த்தீங்கன்னா அமைதிக்காக முன்னணி வகிப்போர் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் சாந்திர் அக்ரசேனா அமைதிக்காக முன்னணி வகிப்போர் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சியானது எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆப்ஷன் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் பூட்டான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க சாந்திர் அக்ரசேனா பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சியானது பங்களாதேஷில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சியில் இந்தியாம் அதே இலங்கை பங்களாதேஷ் பூட்டான் இந்த நாடுகள் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது